மூத்த பொண்ணுக்கு என்ன சம்பளம்? வருஷத்துக்கு 3 லட்சமாம்மா? இல்லைங்கய்யா, மாதம் 3 லட்சம் ரூபாய் என் பொண்ணு வாங்குது. நான் சொன்னேன், எனக்கே 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடையாதுமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி 92 ரூபாய் சம்பளம், 92 ரூபாய் சம்பளம் கரூரில். மகளை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க. நான் பொது டிஎன்பிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் எனக்கு பாஸ் அப்போ. அவர்கிட்ட சொல்லி 1 கோடி ரூபாய் இதுக்குன்னே செலவிட்டீங்க. மூர்த்தி ஐஏஎஸ் அந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கல்விக்கு கடன் கொடுத்து பணம் கொடுத்தோம். அந்த அம்மா சேர்த்துருச்சு அந்த வருஷம் 50,000 கட்டியாச்சு. அடுத்த வருஷம் ஐயா 2வது பிள்ளையும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிற ஐயா, ஒரு 50,000 ரூபா திரட்டணும், கொஞ்சம் முடிஞ்சா செய்யுங்க. அந்த அம்மாவுக்கு நான் கேட்டேன், என்னம்மா முதல் பொண்ணு இன்ஜினியரிங் இப்போ தான் சேர்த்து விட்டுருக்கீங்க, 50,000 ரூபா கம்பெனி கொடுத்துருக்காங்க, 2வது பிள்ளையும் சேர்த்து படிக்க வைக்க முடியுமாம்மா? ஒரே நேரத்தில் வேற வழி இல்லையா, பொண்ணு ஆசைப்படுறா, என் உயிர் இருந்ததுன்னா, உடம்புல உயிர் இருந்ததுன்னா நான் படிக்க வச்சிருவேன். போன மாதம் ஃபோன் பண்ணாங்க, ஐயா எப்படி இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள்கிட்ட பேசணும். எப்படிமா பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க ஐயா. ஐயோ சொல்ல மறந்துட்டேன், பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க. பொண்ணு நம்ம சென்னையில் இருக்கிறோம், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நம்ம கம்பெனி பேர் சொன்னாங்க. 2வது பொண்ணு பெங்களூரில். சும்மா ஆசை, உங்களை மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்னு. அடுத்த கேள்வி சம்பளம். மூத்த பொண்ணுக்கு என்னம்மா சம்பளம்? மூத்த பொண்ணுக்கெல்லாம் 3 ரூபா கிடைக்கிறையா? 3 ரூபா அப்படின்னா என்னங்க? 3 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு. 3 லட்சமாம்மா? இல்லைங்கய்யா, மாதம் 3 லட்சம் ரூபாய் என் பொண்ணு வாங்குது. நான் சொன்னேன், எனக்கே 3 லட்சம் ரூபா சம்பளம் கிடையாதுமா. ஆமாங்கய்யா, 2வது பொண்ணுக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குது, கல்யாணம் நல்லா இருக்கிறாங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு அம்மா அப்பாவோட உதவி இல்லாமல் ஒரு நாள் 92 ரூபாய் வேணாம், நான் அட்ரஸ் தரேன், அந்த மாதிரி நம்ம பேசியிருங்க. 92 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு தாயார் 2 பிள்ளைகளை இன்ஜினியரிங் படிக்க வச்சு முதல் பொண்ணுக்கு 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கி சென்னையில் ஒர்க் பண்ணுது. அவர்கள் தங்களது கடமையை செய்து முடித்தார்கள். ஸோ பிளஸ் டூ படித்து கல்லூரிக்கு போகக்கூடிய 4 லட்சம் மாணவர்களே, பிகைண்ட் மூலமாக கேட்குறேன், நீங்கள் உங்கள் கடமையை செய்ய தயாரா? செஞ்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி தரம் உலகத்தர். ஒரு மாநிலத்தில் 50% மாணவர்கள் கல்லூரியில் சேர்றாங்கன்னா பெரிய சாதனை. நிறைய பேர் சேரும்போது எல்லாருமே தரமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10% 15% மாணவர்கள் பிரமாதமாக இருப்பாங்க. இந்த எல்லாருடைய கல்வி தரத்தையும் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் அரசாங்கமும் கல்வித்துறையும் எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ரோல்மெண்ட்னு வரும்போது திறமை மாணவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, திறமை குறைந்தவர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த டாப் க்ரீமில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வெளிநாடுகளிலையும் இந்தியாவில் இருக்குது. கீழே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுறேன், வெறும் பட்ட படிப்பு மட்டும் போகாது. They should also become engineers. They should not only engineering graduates, they should be engineers. அதுக்கு இந்த பிளஸ் டூ முடித்து போகக்கூடிய மாணவர்கள், இந்த பிஹைண்ட் ரூட் ப்ரோக்ராம் பார்க்குற மாணவர்கள், டே ஒன் சொல்லுவாங்கல்ல, நான் டே ஒன் ஆர் ஒன் டே, நீங்கள் போன உடனே ஒன் டே ஐ வில் பிகம் கிரேட் நினைக்காதீங்க. ஒன் டே ஐ வில் லேர்ன் இங்கிலீஷ், நோ பாயிண்ட். ஒன் டே ஐ வில் லேர்ன் ப்ரோக்ராமிங், நோ. டே ஒன் இன்றைக்கி முதல் நாள், இன்றைக்கி கற்றுக்க வேண்டியதை இன்றைக்கி கற்றுக்கணும் அப்படிங்கிற முறையில் இந்த ஜாயின் பண்ணக்கூடிய மேபி ஒரு 4 லட்சம் பேர் ஜாயின் பண்ண வச்சுங்களேன் கல்லூரிகள் இல்லைங்களா. 8 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில், 4 லட்சம் பேர் காலேஜில் சேர போகிறாங்க. 4 லட்சம் பேரும் முதல் நாளிலிருந்து பயிற்சி எடுத்தால், சுய பயிற்சி, லேர்னிங், ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஒரு நாள் 50 பக்கமாவது வாசிக்கணுங்க காலேஜில் சேரும்போது.